கம்மியா ஆறாவது பக்கம் வரணும். அதிமுகல திமுகல அதிருப்தியானவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல 2 கோடி தொண்டர்களை வந்து இணைக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மாநாடு ஏப்ரல் மாசம் நடக்க போது விஜய்க்குன்ற ஒரு சேனல் வரும், டிவி சேனல் வேணும். ஸோ புதுசாக ஆரம்பிக்கும் போதே பழைய சேனல் தான் வாங்கலாம்னு சொல்ற போது கேப்டன் டிவி வாங்கலாம்ன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. பட் எந்த உறுதியான தகவலும் இல்லை. ஸோ விஜய் டிவின்னு வைக்க முடியாது, ஏற்கனவே விஜய் டிவி இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா வெற்றி டிவின்னு வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க. இதோட பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோனதான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டிவி சேனல் நல்லா ஓடுமா ஓடாதான்ற மாதிரி யோசிச்சு தேமுதிக வந்து நம்ம பிரேமலதா அவங்க தரலாம்ன்ற ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் உறுதியான தவறு கிடையாது. ஸோ இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்ததாக பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற விஷயம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர்